நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். விருதுநகர் மாவட்டம் சேத்தூர் நீர்நிலையின் மதகு சேதமடைந்திருப்பதால் 500 ஏக்கர் விளை நிலங்கள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேத்தூரில் வாழவந்தான் குளம் உள்ளது. இந்த குளத்தை நம்பி 485 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நீர்நிலை முன் உள்ள கலிங்களில் உள்ள மதகு பராமரிப்பின்றி சேதமடைந்து உள்ளதால் நீரை வேறு கண்மாய்க்கு திருப்பிவிட இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் அதிகப்படியான நீர் கண்மாய்க்குள் செல்லும் பட்சத்தில் கரைகள் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து நீர்வள ஆதாரத்துறையினரிடம் விவசாயிகள் சார்பிலும் காவலாளி சார்பிலும் பலமுறை மனு அளித்தும் மதகுகளை சரிசெய்ய அவர்கள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. நீர்நிலையிலிருந்து விவசாயத்துக்கு நீர் செல்லும் இரு மடைகளில் ஒரு மடை அடைப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு மடையின் கீழ்ப்பகுதி உடைந்துள்ளதாகவும் காவலாளி பாலமுருகன் தெரிவித்துள்ளார். அதிகமாக வர சமயத்தில் இந்த தண்ணி இங்கே வந்து கள்ளிங்களில் முட்டி தான் உள்ளே கம்மாய்க்குள்ள போகிறது. கம்மாய்க்குள்ள போச்சு அப்படின்னா கம்மா வந்து ஓவராக ஃபுல்லாக நிற்கும். நிற்கையில் எங்களுக்கு வந்து சட்ரஸ் இந்த சட்ரஸ் தூக்க முடியாது. தூக்க முடியாமல் பாருங்கள், எல்லாமே உடஞ்சி போயிருக்குது. இதை தூக்க முடியாத காரணத்தினால 485 ஏக்கர் கிட்ட இந்த நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறது வந்து எப்படின்னா அன்றைக்கிட்ட அந்த கம்மா உடையதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இதுகுறித்து நீர்வள ஆதாரத்துறை உதவி பொறியாளர் ஜான்சியிடம் கேட்டபோது விவசாய சங்க தலைவர் மற்றும் காவலாளியை உடன் அழைத்துச் சென்று நேரில் ஆய்வு செய்யப்படும் எனவும் மதகு பழுதாக இருந்தால் சரி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.